கிவ்அவே வின்னர்ஸ் 5 பேருக்கும் டிஐஒய் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம கிவ்அவே ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு டெமோ பார்த்துடலாம். பிஏஎம் 8403 ஒரு மாடியூல் ஒன்று எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர், அப்புறம் ஒரு ஸ்பீக்கர். பவர் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு யூஎஸ்பி கேபிளில் ஒரு ரெண்டு கட் பண்ணிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் ஒயிட் அண்ட் க்ரீன் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது டேட்டா லைன்ஸு. அடுத்தது ப்ளஸ் வந்து ரெட் கலர் ஒயரும் மைனஸ் வந்து பிளாக் கலர் ஒயரும் நம்ம எடுத்துக்கணும். இந்த ரெண்டு ஒயரை மட்டும் நம்ம பவர் இன்புட்டாக நம்மளோட சர்க்கியூட்டு கொடுத்தா போதும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிஏஎம் 8403 மாடியூல். பிஏஎம் 8403 மாடியூலில் பவர் ப்ளஸ் பவர் மைனஸ்னு ரெண்டு பின் இருக்கும். அந்த பவர் ப்ளஸில் தான் நம்ம ரெட் ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோம், பவர் மைனஸில் நம்ம பிளாக் ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது அவுட் அப்படின்னு மென்ஷன் பண்ண இடத்துல நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிஏஏ மாடியூலையும் ப்ளூடூத் ஆடியோ மாடியூலையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளூடூத் மாடியூல் அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் மேட்ச் ஆகும். இதோட ரைட் அவுட் எடுத்து ரைட்டில் கொடுத்துருங்க, கிரவுண்ட் எடுத்து கிரவுண்டில் கொடுத்துருங்க, லெஃப்ட் எடுத்து லெஃப்ட்டில் கொடுத்துருங்க. இதோட விஇன்னு இதோட விஇன் ரெண்டுமே ஷார்ட் பண்ணிடுங்க. அப்புறமேல இதோட கிரவுண்ட் இதோட கிரவுண்ட் ஷார்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்தது இங்கே நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஆடியோ அவுட்புட் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் ரெண்டு இந்த கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் பாருங்கள், சப்ளை அண்ட் கிரவுண்டு, அதை வந்து நம்ம ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. நம்ம ஈஸியாக ப்ளூடூத் ஆடியோ ஸ்பீக்கர் நம்மளே ஒன்றா செஞ்சிடலாம். நான் இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ சிம்பிளாக அந்த 5 ஒயர் கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு போகும், அந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஒயர் ஸ்பீக்கருக்கு போகும். நம்ம இந்த பிஎம் ஆம்ப்ளிஃபயரில் மொத்தம் ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். நான் இங்கே ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அப்படின்னா லெஃப்ட்டில் ரைட்டில் ரெண்டு ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பவர் ஆன் பண்ண உடனே பவர் ஆன் நோட்டிஃபிகேஷன் அங்கே வந்துடும். இப்போ நான் மொபைலில் ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ நம்ம 5 வின்னர்ஸ் யாருங்கிறத பார்த்துடலாம். என்னோடய லேப்டாப்போட ஸ்க்ரீனை இங்கே ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பேரலாக என் கூட வின்னர்ஸ் யாருங்கிறத பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபில்டர் டூப்ளிகேட் கமெண்ட்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8+4 கெட் யூடியூப் கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம். யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து ஃபெச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட் ஃபஸ்ட் வின்னர் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ஏ ஆண்டனி அருண், அவங்க தான் ஃபஸ்ட் வின்னர். அவங்க ஆன்சர் கரெக்டாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆண்டனி அருண். ஆன்சர் ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் ஆடியோ பிஏஎம் 8403 04. ஓகே, அடுத்தது வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் ஒயர்ஸ். அவங்க ஆன்சர் கரெக்டு தான். அடுத்தது செகண்ட் வின்னர் யாருன்னு பார்த்துடலாம். பிக் ஆனதர் வின்னர் இந்த வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணிருக்காங்க போல இருக்குது. பிக் அனதர் வின்னர் கொடுத்தாலும் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் தான் பண்ணோம். செகண்ட் வின்னரை பார்த்துடலாம். ஸ்டார்ட் செகண்ட் வின்னர் ராஜ் ராஜு, அவங்க தான் செகண்ட் வின்னர். அவங்க ஆன்சர் கரெக்டானு பார்த்துடலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் டிஐஒய், அப்புறம் ஆடியோ ரிசீவர் பிஏஎம் மாடியூல், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர். அவங்க ஆன்சர் கரெக்ட் தான். செகண்ட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் ராஜு, அவங்க தான் செகண்ட் வின்னர். அடுத்தது தேர்ட் வின்னர் யாருன்னு பார்த்துடலாம். பிக் அனதர் வின்னர், திரும்ப ஸ்டார்ட் தான் அழுத்தணும். ஸ்டார்ட். இப்போ பார்க்க போகிறது தேர்ட் வின்னர். தேர்ட் வின்னர் யார் பார்த்தீங்கன்னா கேடிஎஸ் தமிழன். கேடிஎஸ் தமிழன் அவங்க தான் தேர்ட் வின்னர். அவங்க ஆன்சர் கரெக்டானு பார்த்துடலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிஏஎம் 8403, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர், இவங்க ஆன்சர் கரெக்டு தான். தேர்ட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎஸ் தமிழன், அவங்க தான் தேர்ட் வின்னர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் வின்னர். ஃபோர்த் வின்னர் பிக் அனதர் வின்னர். ஸ்டார்ட். இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த் வின்னர் ஆர்பி சர்க்கியூட்ஸ். சார் இவர் ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுறவர். சாரோட நேமும் இதில் வந்திருக்கு, ஆர்பி சர்க்கியூட்ஸ். அவங்க ஓ மை காட், சார் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கொரியர் சார்ஜ் நீங்கள் வாங்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து இந்த கமெண்ட் செலக்டாக இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோன்னா இவருக்கு கண்டிப்பாக ஒரு கிவ்அவே அனுப்ப தான் போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் வின்னர் திரும்பவும் பார்த்துடலாம். சார் வந்து கன்னியாகுமரியில் டீச்சராக இருக்கார், ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கார். நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். இப்போ கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல, அவர் வந்து நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணி இதில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஃபோர்த் வின்னர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆர்பி சர்க்கியூட்ஸ்
சார் வந்து ஆர் பழனி, அதனால் அவர் ஆர்பி சர்க்கியூட்ஸ்னு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் வின்னர். ஃபோர்த் வின்னர் பிரீத்தம் பக்ஷி, அவங்க தான் ஃபோர்த் வின்னர். அவங்களோட ஆன்சர் கரெக்டானு பார்த்துடலாம். போர்ட்டபிள் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் மாடியூல், ஆடியோ ஆம்ப்ளிஃபயர், ஸ்பீக்கர், இவங்க ஆன்சர் கரெக்டு தான். ஃபோர்த் வின்னர் பிரீத்தம் பக்ஷி, அவங்க தான் ஃபோர்த் வின்னர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் வின்னர். பிக் அனதர் வின்னர். ஸ்டார்ட். நவீன்குமார் ஏகேஎம், அவங்க தான் ஃபிஃப்த் வின்னர். அவங்க ஆன்சர் கரெக்டானு பார்த்துடலாம். டிஐஒய் ப்ளூடூத் ஸ்பீக்கர், 5 வோல்ட் ஆடியோ போர்டு ரிசீவர், பிஏஎம் 8403, அப்புறம் ஸ்பீக்கர், இவங்க ஆன்சர் கரெக்டு தான். நம்ம 5 வின்னர்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஆர் பழனி சார், அவர் கன்னியாகுமரி, அவரோட நேமும் வந்துச்சு. அவர் ஆக்சுவலாக கண்டஸ்ட்டில் கலந்துக்கல. அவர் என்ன பண்ணியிருந்தார்னா, கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி கொரிய சார்ஜ் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ரேண்டம் கமெண்ட் பிக்கரில் அதுவும் செலக்ட் ஆகிட்டனால நம்ம அவருக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு கிவ்யூ அனுப்பிச்சானோ. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால் அவருக்கும் ஒன்று கண்டிப்பாக நம்ம அனுப்பிச்சி ஆகணும். மொத்தம் நம்ம 6 பேருக்கும் நம்ம கிவ்யூ அனுப்ப போகிறோம். அதே மாதிரி நான் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், கொரிய சார்ஜ் வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஒரு 95% பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாங்க சொல்லி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 5% மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு வேண்டாம் கொரிய சார்ஜ் வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் நான் தனியாக ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன், அந்த போலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 68% வந்து சார்ஜ் வாங்க சொல்லியும், ஒரு 32% சார்ஜ் வாங்க வேணாம்னு சொல்லியிருந்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மெஜாரிட்டி வின்ஸ். நான் வந்து இந்த 6 பேர்கிட்ட கொரிய சார்ஜ் நான் வாங்க தான் போகிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொரிய சார்ஜ் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிவ் அவேவை உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நீங்கள் வின்னர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களோட கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த கிவ் அவேவை அனுப்பிச்சி வச்சுருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.